அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சார்பி பிரிபரேஷன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபுள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபிஎஓ அதுக்கு தேவையான ஒரு ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என் எழுத்து குறியீடல் அதாவது நம்பர் லெட்டர் கோடிங்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஜிடியும் ஆர்ஃபிஏக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுலையும் கேட்குறாங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த பிஜியாக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா எஸி எக்ஸாமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு இது பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏபிசியை பயன்படுத்தி கேட்காத கொஸ்டினே கிடையாது ஓகேவா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜிடி ஆர்பி மட்டும் கிடையாது குரூப் ஃபோர் ஸ்டூடெண்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ குரூப் ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கட்டாயம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் ஏபிசிடி வச்சு ஒரு கணக்கில் ரெண்டு கணக்கு கேட்பாங்க நீங்கள் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகேவா இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா கணிதம் மற்றும் மொழியில்னு சொல்லுவாங்க அதில் கேட்பாங்க அதில் இது வர சான்சஸ் அதிகம் ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லா ஒன்று சொல்லியிருப்போம் ஓகேவா அவர் குறைந்த விலையில இந்த புக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உளவியல்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் ஆகிரும் கணிதம் அப்படிங்கிறது இதில் வராது ஓகேவா அப்படி டூ ரீசனிங் அடுத்து பார்த்திங்கன்னா உளவியல் சொல்லக்கூடிய ஒரு தமிழில் சொல்லலாம் உளவியல் அடுத்து பார்த்திங்கன்னா ரீசனிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவராகிடும் உங்களுக்கு எடுத்துட்டு முன்னூறு பக்கங்கள் வரும் இல்லை எல்லாமே கவர் ஆகிரும் எல்லா எக்ஸாமுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எடுத்துக்காட்டு நிறையா இருக்குதும் அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு விளக்கங்களும் கூட விடைகள் இருக்கும் தமிழ்லேயே இருக்குது ஓகேவா ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் என் எழுத்து குறியீடல் வகையில் ஆங்கில எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் குறியிடப்பட்டிருக்கும் அந்த ஆங்கில எழுத்துக்கான இடமதிப்பை இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் தெரிந்து கொண்டு வினாவிற்கு தகுந்த விடையினை கண்டறிய வேண்டும் அதாவது ஏபிசிடி இருக்கு இல்லையா ஸோ ஏபிசிடியை அச்சு தான் அந்த கணக்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏபிசிடி இந்த மாதிரியும் போகலாம் இசட் ஒய் இந்த மாதிரியும் வரலாம் ரிவர்ஸ்லையும் வரலாம் ஃபார்வர்ட்லையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு எழுத்துக்கள் விட்டு அடுத்து ஒரு ஐந்து எழுத்துக்கள் விட்டு அப்படி இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டான ஆர்டரை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குறியீடல் அப்படின்னா ஒரு தகவலை அல்லது எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகள் அல்லது எண்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் குறிப்பிட்ட நபருக்கு தெரிவிக்கும் முறையே குறியீடல் எனப்படும் இம்முறை பொதுவாக இராணுவம் காவல்துறையில் கட்டளைகள் மற்றும் ஆவணங்களை ரகசியமாக பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது அதாவது குறியீடுகள் குறியீடெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து இதில் படித்திருப்பீங்க என்ன சொல்ல குழுவுக்குறின்னு படித்திருப்பீங்க தமிழில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தமிழ் படித்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு குழுவிற்கு மட்டும் தெரிந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஸோ அதான் பார்த்தீங்கன்னா குறியீடல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராணுவம் ஓகேவா ஆர்மி போலீஸில் பார்த்திங்கன்னா இந்த ரகசியமான ஒரு தகவலை வந்து பரிமாறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா சமீபம் இருக்கும் இதை நீங்கள் படித்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜிடி கன்சபிளாக இருக்கட்டும் ஆர் இருக்கட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் நல்ல தரவாக பார்ட்டிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கே பயன்படுற வார்த்தைகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் ஓகேவா நிலவில் கொள்ள வேண்டியன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிக்கு நம்பர் போட்டிருக்காங்க ஏபிசிடின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் போட்டிருக்காங்க அதுக்குள்ள நம்பரை மேலேயும் போட்டிருக்காங்க ஓகே முதல்ல ஆர்டர் போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு இருபத்தாறு வரைக்கும் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயும் போட்டிருக்காங்க கீழே இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வரைக்கும் விசிட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏக் இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே ஆர்டராகவும் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வச்சுக்கணும் இது நீங்கள் போனோன்னு முடிஞ்சால் ஒரு பேப்பர் இருந்தால் பேப்பர் எழுதி வச்சுக்கணும் ஓகே அதாவது நீங்கள் ஜிடி பண்ணலாம் ஆன்லைன் எக்ஸாம் ஒரு ரஃப்ஷீட்டு கொடுப்பாங்க ஓகே வெப்சைட் கொடுப்பாங்க ரெப்ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குமே ஒன்றிலிருந்து சாரி ஏழுலருந்து செட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டு அதாவது ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு இருபத்தாறு வரைக்கும் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் ஜிடி கான்செப்ட்டுக்கு ஓகே அந்த இதை பார்த்துக்கணும் இதை மார்க்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டூடண்ட் தெரியும் இருந்தாலும் தெரியாதான்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்கின மணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம் இல்லை வகை ஒன்று டைப்ஸ் நிறைய இருக்குது அதில் முதல் வகையை பார்க்கலாமா முதல் வகை என்னென்னு பார்க்கலாமா ஆங்கில எழுத்துக்களை பிற ஆங்கில எழுத்துக்களை கொண்டு குறியீடல் அதாவது ஒரு எழுத்து இருக்கும் அதுலேருந்து ஒரு கேப் விட்டு அந்த லெட்டர் யூஸ் பண்ணி யூஸ் அடுத்த லெட்டர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வரக்கூடிய கணக்கு முதல் வகை பார்க்கலாமா ஆங்கில எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக அல்லது வளமிருந்து இடமாக ஒரு சில எழுத்துக்கள் நகர்த்தி குறியிடப்பட்டிருக்கும் சொன்னோம் இல்லையா இப்போ பீனு இருக்குன்னா ஏ இருக்குது ஏ எடுத்துக்கோங்க ஏலிருந்து ஒரு ரெண்டு லெட்டர்ஸ் விட்டு ஏபிசி டி அப்படிங்கிறத அங்கே போட்டிருப்பாங்க அடுத்த ரெண்டு லெட்டர்ஸ் விட்டு அடுத்த லெட்டர் எழுதியிருப்பாங்க அடுத்த ரெண்டு லெட்டர் விடுத்து அடுத்து லெட்டர் எழுதியிருப்பாங்க அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நகர்த்தி எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க எப்படி ஒன்று ஏபிசிடி இந்த மாதிரி இப்படியும் போகலாம் அல்லது இசட்டு வைஎக்ஸ் இந்த மாதிரியும் ரிவர்ஸில் வராமல் சொல்லியிருக்காங்க எப்படி வேணால் அவங்க வந்து போட்டிருப்பாங்க அதை நீ நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் முதல் எடுத்துக்காட்டு பாருங்கள் பிசிஏ என்பது இஎஃப்டி என குறி குறியிடப்பட்டால் ஹச்ஐஜி என்பது குறியிடப்படும் வீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் பியிலிருந்து மூணாவது லெட்டரான இ அப்படிங்கிற லெட்டரை போட்டிருப்பாங்க அடுத்து சிலருந்து மூணாவது லெட்டரான எஃப் அப்படிங்கிற லெட்டரை போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலருந்து மூணாவது லெட்டரான டி அப்படிங்கிற லெட்டரை போட்டிருப்பாங்க அந்த மொத்தத்தில் போட்டிருப்பாங்க ஸோ இதே மத்தியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைச் ஐஜிக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க ஹைச்சிலருந்து மூணாவது லெட்டர் என்னப்பா கே அடுத்து ஐலேருந்து மூணாவது லெட்டர் என்னது எல் அடுத்து ஜியிலேருந்து மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜே அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ கேஎல்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அதான் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு லெட்டர் விட்டு மூணாவது லெட்டராக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் இல்லை போடலாம் அல்லது பிலிருந்து மூணாவது லெட்டர் என்னது அப்படின்னு யோசிக்கலாம் எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேவா இருந்து ரெண்டு லெட்டர்ஸ் விட்டு மூணாவது லெட்டரான இ அப்படிங்கிறத போட்டிருக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் ஓகே தான் இல்லை இருந்து மூணாவது லெட்டரான இ எடுத்துருக்காங்க அப்படி போட்டாலும் ஓகே தான் இது பார்த்தீங்கன்னா முதல் வகை ஓகேவா அதாவது அந்த ஏபிசிடியிலேயே எந்த ஒரு குறியீடு இல்லாமல் ஏபிசிடி எழுத்துக்களை பயன்படுத்தி அதாவது எழுத்துக்களை விட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மா மாடல் கொடுத்துருக்காங்க இது முதல் வகை அடுத்து ரெண்டாவது வகை என்னென்னு பார்க்கலாமா ரெண்டாவது வகை ஒன்றும் இல்லை ஆங்கில எழுத்துக்களை எங்களால் குறியிடல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதாவது ஆங்கில எழுத்துக்கள் ஏன்னா ஒன்று பினா ரெண்டு சி மூணாவது எழுத்து டி நாலாவது எழுத்துன்னு மாதிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாவது எழுத்துக்கடின்னு கொடுத்துருப்பாங்க அந்த எழுத்தை வச்சு இந்த சம்மம் வந்து போட்டிருப்பாங்க எப்படின்னு பார்க்கலாமா ஆங்கில எழுத்துக்கள் அவற்றிற்குரிய எண்களால் இடமிருந்து வளமாகவோ அல்லது வளமிருந்து இடமாகவோ ரிவர்ஸ்லி அல்லது ஸ்டேட்டாகவோ போட்டிருக்கலாம் குறியிடப்பட்டிருக்கும் மேலும் அவ்வெண்களுடன் ஒன்று ரெண்டு போன்ற எண்களை கூட்டியோ கழித்தோ குறியிடப்பட்டிருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒண்ணு இப்போ ஏ இருக்குது ஏல இருந்து ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா லெட்டர் ஓகேவா ஒருவேளை அந்த இடத்துல ஒன்று கூட ஒரு ரெண்டை கூட்டி மூணு போட்டிருப்பாங்க அடுத்து சிங்கிறது பாத்தீங்கன்னா மூணாவது எழுத்து அது கூட ரெண்டை கூட்டி நாலு சாரி ஐந்து அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க வேற ஒன்னு ஓகேவா எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் வாங்க எடுத்துக்காட்டு பாத்துருலாம் முதல்ல எடுத்துக்காட்டு பாருங்க பேபி என்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அஞ்சு எனவும் சைல்டு என்பது முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு எனவும் குறியிடப்பட்டால் மதர் என்பது குறியிடப்படும் விதம் என்னதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எப்படி போடுறான்னு பார்க்கலாமா நிறைய பாருங்கள் முதல்ல பேபி எப்படி போட்டிருக்காங்க நம்ம செக் பண்ணணும் இப்படி பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் இரண்டாவது எழுத்து ஸோ அதனால் ரெண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஏபிசிடியில் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி மறுபடி ரெண்டாவது எழுத்து ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் இருபத்தி ஐந்தாவது எழுத்து இசட்டுக்கு முந்தின எழுத்து தான் ஒய் ஸோ அப்போது இசட்டுடைய அந்த எண் இடத்தை குறிச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சு அதை தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டா சாரி இரு இருபத்தோராயிரத்தி இருநூத்தி இருபதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சைல்டு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாவது எழுத்து ஹைச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாவது எழுத்து ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது எழுத்து எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது எழுத்து டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்காவது எழுத்து இதே மத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பதிமூன்றாவது எழுத்து அடுத்து ஓ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினைந்தாவது எழுத்து டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபதாவது எழுத்து ஹச் எட்டாவது எழுத்து இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐந்தாவது எழுத்து ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டாவது எழுத்து ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினஞ்சு இருபது எட்டு அஞ்சு பதினெட்டு எங்கே இருக்குது பதிமூணு பதினஞ்சு இருபது எட்டு அஞ்சு எட்டு ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள் சாரி பதிமூணு பதினஞ்சு இருபது எட்டு ஐநூற்றி பதினெட்டு ஆப்ஷன் ஃபோரில் இருக்க பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்பரை பேஸ் பண்ணி அதாவது அந்த லெட்டருக்கு இத்தாவது இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி போட்ட வருஷம் அடுத்த வகையை பார்க்கலாமா அதுலேயும் எடுத்துக்காட்டு ரெண்டு இருக்குது ஓகே அடுத்த வகையில் அதில் எடுத்துக்காட்டு ரெண்டு லாயல் என்பது பதிமூணு பதினாறு இருபத்தாறு இருபத்தி மூணு சாரி இருபத்தி ஒன்று பதி மூணு என குறியிடப்பட்டால் கிளாக் என்பது எதை குறிக்கும் ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படி போட்டிருக்கான்னு பார்க்கலாமா இதில் ஏ டுசெட்டில் இருந்து ஒவ்வொரு எழுத்திற்கும் உரிய எண்ணோடு ஒரு ஒன்னை கூட்டி குறியிடப்பட்டுள்ளது ஒன்றும் இல்லை இப்போ எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் பனிரெண்டாவது எழுத்து ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தை ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க பதிமூணு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க ஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் பதி ஐந்தாவது எழுத்து ஆனால் ஒன்று ஆட் பண்ணி பதினாறு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க ஒய்ங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது எழுத்து ஆனால் இருபத்தி ஆறுன்னு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அந்த எழுத்துனுடைய இடத்துக்கு இடத்திற்குடைய எண்ணில் ஒன்று கூட்டி போட்டிருப்பாங்க அவங்க ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்ற கணக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணியிருக்கலாம் எத்தனை ஆட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதை மொத்தம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது எழுத்து எப்படி சரியில்லை ஸோ உங்கள் ஒன்று ஆட் பண்ணால் நம்மளுக்கு நாலாவது எழுத்தாக கிடைக்கும் அடுத்து எல்ங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது எழுத்து ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா பதிமூணாவது எழுத்தாக கிடைக்கும் ஓங்கிறது பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது எழுத்து ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா பதினாறு அப்படிங்கிறது கிடைக்கும் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணாவது லெட்டர் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதி மூணாவது எழுதி சாரி பதினோராவது எழுத்து நம்ம ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு பன்னிரெண்டு ஆப்ஷன் நாளில் இருக்க பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த லெட்டரை அந்த எழுத்தினுடைய இடத்திற்கு தேவையான எண்ணெய் அப்படி போட்டிருந்தாங்க எது பார்த்திங்கன்னா அந்த எண்ணோடனுடைய இடத்துல ஒன்று ஆட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வகை மூன்று மேலே வரைக்கும் பார்த்தோன்னா பஸ்ட்டு வகை ஒன்று பார்த்தோம் வகை ரெண்டு பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா டைப் த்ரீ டைப் த்ரீ என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்குரிய எண்களின் கூடுதல் அதாவது ஒரு எண்ணோட கூட்டி போடலாம் அடுத்து வர்க்கம் எனது ஸ்கொயர் அடுத்து என்னது கணம் க்யூப் போன்றவற்றை கொண்டு குறியீடல் அதாவது அந்த எண்ணினுடைய கூட்டுத் தொகையில் வர்க்கம் வரலாம் கணம் வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா கார் ரீக்கவுட்டு இருபத்தி ரெண்டு என குறியிடப்பட்டால் பஸ் என்பது குறியிடப்படும் வீதம் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது கொடுத்துருக்காங்க இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஏ டு இசட் இடமிருந்து பலமாக போட்டிருக்காங்க சி பார்த்தீங்கன்னா மூன்றாவது எழுத்து அப்படி தானா ஸோ அதனால் மூணு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது எழுத்து ஒன்று அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது எழுத்து ஸோ மூணையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க சொன்னோம் இல்லையா கூடுதல் முதல்ல வந்துச்சு கூடுதலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு அப்போ சிஏஆர் அந்த ஏபிசிடியில் உள்ள எழுத்துக்களினுடைய அந்த எண்ணிக்கை சாரி இருக்கக்கூடிய இடத்தினுடைய நம்பரை வச்சு ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பதினெட்டு ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு இதே மாதிரி நம்ம பஸ்ஸு கண்டுபிடிக்க போகிறோம் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் ரெண்டாவது எழுத்து அப்படிதானா அடுத்து யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் இருபத்தி ஓராவது எழுத்து ஸோ இருபத்தி ஒன்று ஆட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் பத்தொம்போதாவது எழுத்து ஸோ பத்தொம்போது ஆட் பண்ணிக்காங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஒம்போது ஒன்று பத்து பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாலு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஸோ நாற்பத்தி ரெண்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கூடுதல் அந்த எழுத்தினுடைய அந்த எண்ணிக்கை ஏதாவது இடம் இருக்கு இல்லையா இப்போ ஏங்கிறது பார்த்திங்கன்னா முதல் இடம் அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இடம் இருக்குது இல்லையா ஸோ அந்த இடத்தினுடைய நம்பரையும் வேறு எழுத்தினுடைய நம்பரையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி போட்ட முதல் முறை இது வந்து முதல் எடுத்துக்காட்டு அடுத்ததுலேயே எடுத்துக்காட்டு ரெண்டு இருக்கு பாருங்க ஏடிடி அதாவது ஆட் என்பது மூன்று எனில் சிஐஎம் என்பது குறியிடப்படும் விதம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஏடிடி ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி தானே அடுத்து டிடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான்காவது எழுத்து அப்படிதானா ஏபிசி எடுத்து நான்காவது எழுத்து ஸோ அப்போ ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு எவ்வளோ வருது நாலு நாலு எட்டு ஒன்று ஒன்பது ஸோ ஒன்பதுனுடைய ஸ்கொயர் எடுத்திருப்பாங்க ஒன்பது ஸ்கொயர் என்னப்பா மூன்று சாரி ரூட் ஒன்பதுக்கு ரூட் என்னது மூணு ஓகேவா மூணு ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு மூணு இன்று மூணு எவ்வளோ வரும் ஒன்பது அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போது அந்த ஒன்பது வரக்கூடியதை என்னது வர்க்கம் எடுத்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஒன்பதின் வர்க்கம் என்னது மூன்று அதை தான் போட்டிருக்காங்க வேற இல்லை ஸோ இதே மார்க்கம் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க சி ஐஎம் சிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது எழுத்து ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது எழுத்து எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது எழுத்து எல்லாத்தையும் கூட்டுங்க பதிமூணு மூணு பதினாறு பதினாறு ஒன்பது இருபத்தைந்து ஸோ இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முழு வர்க்கம் ஸோ இருபத்தஞ்சுக்கு நீங்கள் வர்க்கம் எடுத்திங்கன்னா அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது வர்க்கம் இது வந்து வர்க்க வர்க்கத்தை எடுத்து வரக்கூடியது ஓகே அந்த மாதிரி எந்த நம்பரம் வரலாம் எண்பத்தொன்று வந்தால் எனது ஒன்பது அறுபத்தி நாலு வந்தால் எட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் நீ ஆல்ரெடி படிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வகை நான்கு ஓகே வகை நான்காவது வகை பார்க்க போகிறோம் நான்காவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் இடமாற்றம் செய்து குறியீடல் அதே எழுத்து தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா லெட்டர் சேர்க்கக்கூடிய ஆர்டரை மாற்றிப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகே ரொம்ப சிம்பிள் தான் பார்க்கலாமா எடுத்துக்காட்டு முதல் எடுத்துக்காட்டு ஃபேஷன் என்பதை எஃப்ஓஐ ஹைச் எஸ்ஏஎன் என குறியீடுப்பட்டால் ப்ராப்ளம் என்பது குறியீடுப்படும் வீதம் அதாவது இருக்கு லெட்டர்ஸ் ஆகியிரு இருக்கு லெட்டர்ஸை அப்படியே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட இருக்கக்கூடிய இடத்தை மாற்றி போட்டிருப்பாங்க அதை நீங்கள் கெஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ எஃப்ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு விலை இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து மாறவே இல்லை ஓகேவா எஃப்ஓ என்னும் அப்படி தான் இருக்குது இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது ஊழல் தான் மாற்றிருக்காங்க ஓகேவா அங்கே எஃப் ஏ எஸ் ஹெச் ஐ ஓ என் இதை தான் மாற்றி போட்டிருக்காங்க அப்படி ரிவர்ஸ் எழுதிருக்காங்க இப்போ வேறு இல்லை ஓகேவா ஸோ ரெண்டாவது லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஓவை ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க அடுத்து ஏ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருப்பாங்க அடுத்து ஐ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருப்பாங்க அடுத்து எஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க அப்படி ரிவர்ஸாக மாற்றிருக்காங்க வேறு ஒன்று ஓகேவா ஓ ஐ ஹெச் ஏ இந்த மாதிரி லா எழுத்தையும் லாஸ்ட் எழுத்தையும் மாற்றாமல் அதுக்கு ஊடுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படி ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மொத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க ஸோ பி மற்றும் எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எழுத்து அதை மாறாது ஊ இருக்கக்கூடிய ஆர் ஓ பி எல் இ இதை தான் மாற்ற போகிறீங்க இ இல்லையா இருக்கிறதுலையே அசாதத்துக்கு ஃபஸ்ட்டில் போட போகிறீங்க இஎல் பி ஓ ஆர் அப்படிங்கிறத மாறணும் ஸோ அப்போது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பிஇஎல்பிஆர் சாரி ஓஆர்எம் இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு டைப் இந்த மாதிரி கேட்பாங்க இதில் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா என்ன எடுத்துக்காட்டு பாருங்க சிஸ்டம் என்பது எஸ்ஓஎஸ் எனவும் என்இ நியரர் என்பது ஏஇஎன்ஆர்இஆர் எனவும் குறியிடப்பட்டால் ஃப்ராக்ஷன் என்பது குறியிடப்படும் விதம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் லெட்டர் மாற்றாமல் உடலில் இருக்கக்கூடியதா இடையில் இருக்கக்கூடிய நம்பரை இந்த லெட்டர்ஸை மாற்றி போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஓவராக சேஞ்ச் ஆகிரும் அதாவது எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகி போற மாதிரி போட்டிருக்காங்க எப்படின்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மூணு இடத்து இருக்கு இல்லையா அதை மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க எப்படி சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதை வந்து எஸ்ஒய் எஸ் அப்படி இருக்குது டிஇஎம் அந்த எஸ் ஒய்எஸ் அப்படி தான் இருக்குது அது அடுத்து இருக்கக்கூடிய மூணு லெட்டர் டிஇஎம் இருக்கு இல்லையா அதை மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க எம்இடி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இந்த இருக்குல்ல இங்கே டிஇஎம் அதாவது மூணு மூணாக பிரிச்சாங்க பார்த்தா ஆறு லெட்டர்ஸ் அதை மூணு மூணாக பிரிச்சிட்டாங்க ஸோ அதில் முதல்ல மூணு இருக்கக்கூடியது அப்படி மாறவே இல்லை ஓகேவா சாரி மாறி இருக்குது இங்கே வந்து மாறலை ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒய் எஸ் எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது ஓகேவா உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு பார்த்தா தெரியும் ஓகேவா இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ என் இந்த மாதிரி மூணாக பிரிச்சாங்க இல்லையா இதை பாருங்க அப்படியே ரிவர்ஸ் போட்டாங்க ஏஇஎன் போட்டிருக்காங்க இல்லையா அடுத்து ஆர் இ ஆரை அப்படி போட்றாங்க ஆர்இர் அப்படிங்கிறத அப்படி போகிறது நான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஆர் இருக்கனால எந்த ஒரு மா சேஞ்சஸும் ஏற்படாது ஓகேவா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத போட போகிறீங்க ஃப்ராக்ஷனை முதல்ல அது வந்து மூணு அதாவது மொத்தம் ஆறு எழுத்து அதனால மூணு மூணாக சேம பிடிச்சாங்க உங்கள் ஃப்ராக்ஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எழுத்தாக வருதா ஸோ அப்போது நான்கு நான்காக நீங்கள் பிரிக்கலாம் அப்போ முதல்ல எஃப்ஆர்ஏசி இதை பிரிச்சுக்கோங்க அடுத்து டிஐஓஎன் இதை நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஃப்ராக்ஷனை முதல்ல ரிவர்ஸ் பண்ணுங்கள் சிஏஆர்எஃப் அடுத்து

பிற வார்த்தைகளின் குறியீட்டில் இருந்து புதிய வார்த்தை குறியீடு செய்தல் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும் ஓகேவா எடுத்துக்காட்டு பார்க்கலாமா நேபாள் என்பது நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அஞ்சு எனவும் ஸ்ரீலங்கா என்பது முப்பத்தாறு இருபத்தஞ்சி எண்பத்தி நாலு எழுபத்தெட்டு எனவும் டென்மார்க் என்பது ஸீரோ ஒன்று நாற்பத்தொன்பது எண்பத்தாறு ஏழு எனவும் குறியிடப்பட்டால் இந்தியா என்பது குறியிடப்படும் விதம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும் ஓகேவா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே ஐயங்க இருக்குன்னு பார்க்கணும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் இருக்குது வேற எங்கே ஐ இருக்குது வேறு ஐய இல்லை ஓகேவா அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஐக்கு அவங்க என்ன மதிப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் ஆர்டரை எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்காவில் எஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூணும் ஆருக்கு பார்த்திங்கன்னா ஆறும் ஐக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படின்னு ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன்று என்னி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இங்கே இருக்கும் ஓகேவா இந்த மூணு மரத்தில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லா இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய பேடு அப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இந்தியா ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படிங்கிற குறிச்சிருப்பாங்க அடுத்து என் எண் எங்கே இருக்குது என் இங்கே ஒரு எண் இருக்குது அடுத்து ஸ்ரீலங்காவில் அங்கே ஒரு எண் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நேபாளில் ஒரு எண் இருக்குது ஓகேவா எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சேம் மதிப்பு கொடுத்துனா முதல்ல செக் பண்ணணும் நேபாளில் முதல் எழுத்து என் அப்படி தான் நான் ஸோ முதல்ல நாலு கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு வந்து நாலு நேபாள் அப்படிங்கிற இடத்துல அடுத்து ஸ்ரீலங்காவில் என் அப்படிங்கிற எத்தனை எழுத்துல இருக்குன்னு பாருங்கள் ரிவர்ஸில் வந்து மூணாவது லெட்டர்ஸ் மூணு லெட்டர் நாலு ஸோ இங்கே இந்த இடத்துல நாலு தான் கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு வந்து அடுத்து டென்மார்க்கில் மூணாவது எழுத்து கொடுத்துருவா ஸோ டிஇஎன் இங்கே நாலு ஓகேவா டென்மார்க்லேயும் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அப்படிங்கிற மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது எண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது நாலு அப்படிங்கிற மதிப்பை எடுத்துக்கலாம் ஸோ அப்போது இந்தியா ஐஎன் டி ஓகேவா ஐஎன்னுக்கு எண்ணுக்கு நாலு மற்ற டி கண்டுபிடிக்கணும் டி இங்கே எங்கே இருக்குது டென்மார்க்கில் மட்டும்தான் நம்மளுக்கு டி அப்படிங்கிறது இருக்குது ஸோ டென்மார்க்கு டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க சீரோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ ஸீரோ அடுத்து என்ன இருக்குது மறுபடி ஐ அப்படிங்கிறதுக்கு ஐக்கு ஆல்ரெடி போட்டாச்சு இல்லையா ரெண்டு லாஸ்ட்டாக இருக்குது ஏ அப்படிதானா ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ இருக்குது ஸ்ரீலங்காவில் ஓகேவா ரெண்டு ஏ இருக்குது ஸ்ரீலங்காவில் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் ஒரு ஏ இருக்குது ஓகேவா இப்போ ஏக்கு போகிறாங்க நம்ம என்ன மதிப்பு போடுறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல நேபாளில் ஏ பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து இருந்து ரெண்டாம் லெட்டாக இருக்குது எட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏக்கு இதில் நேபாளில் அடுத்து ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து இருந்து நாலா லெட்டர் பாருங்க நாலு நாலாப்பட்டா எட்டு அடுத்து லாஸ்ட் லெட்டர் வந்து எட்டு அப்போது ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து என்னது எட்டு அப்படிங்கிற மதிப்பை கொடுத்துருக்காங்க அடுத்து டென்மார்க்கில் ரிவர்ஸில் இருந்து மூணாவது லெட்டர் ஏ எட்டு ஓகேவா ஸோ எட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிற மதிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏக்கும் மதிப்பு என்ன தான் வரணும் எட்டு தான் வரணும் ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி எட்டு இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி எட்டு ஆப்ஷன் உள்ளே இருக்கு பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க வேடு அவங்களே நம்பர் கொடுத்துட்டாங்க அதில் இருந்து ஒரு வேடர் உருவாக்கியிருக்காங்க அந்த வேடுக்கு அவங்க கொடுத்துக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஜீரோ எட்டு இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா பாக்ஸ் ஏக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்துருப்பாங்க ஐக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க மறுபடியும் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருப்பாங்க டிக்கு பார்த்திங்கன்னா சீரோ கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி எங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒருவேளை நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி வேர்டு கொடுத்துட்டு ஆன்சர் கே நம்பர் கேட்குறாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டு வேர்டு கேட்கலாம் இது பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க எடுத்துக்காட்டு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஈக்குவல் டு எக்ஸ் எம் கே பி எனவும் ஸ்பியர் ஈக்குவல் டு எக்ஸ்பி கேஒய் எனவும் புல் ஈக்குவல் டு பிஎஃப்எம்எம் எனவும் குறிப்பிடப்பட்டால் பிளஸ்டர் என்பது குறிப்பிடப்படும் பீதம் ஓகேவா இது எப்படி போடுறாங்க பாருங்கள் அதே தான் ஓகேவா ஸ்லீப்புக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்குன்னா இது லெட்டர் கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த இடத்துல லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போது ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபிளர் அப்படிங்கு பிடிக்கணும் முதல்ல பி எல்லாம் இருக்கும் பாருங்க பி இங்கே ஒரு பி இருக்குது அப்படினா அடுத்து வேறு இங்கே ஒரு பி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பி இருக்குது ஓகேவா பி இங்கே முதல் எடுத்தது பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கேயும் பாருங்க பிங்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி அப்படி பண்ணுவாங்க ஓகேவா அப்போ பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏ பி அப்படிங்கிற பி யை ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ முதல் எடுத்து பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்னது எ எல் அப்படித்தானா ஸோ எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஓகேவா ஸ்லீப்பில் ஒரு எல் இருக்குது புல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் இருக்குது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எம் எம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன எடுத்துக்கலாம் எல் சாரி வெயிட் பண்ணுங்க எல்லுக்கு வந்து நம்ம எம்முன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து இ இ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இ இருக்குதுல்ல ஸோ அப்போ கே கேங்கிறது வரும் ஓகேவா அங்கேயும் பார்த்திங்கன்னா கே இருக்குது இங்கேயும் புல்லுலாம் இ இல்லை ஓகேவா ஸோ அப்போது இக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க கே அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ பிஎம்கே அவ்வளோ எழுத கூட பார்க்க வேண்டாம்மா ஓகே அந்த மாதிரி மூணு எழுத்து போட்டிங்களா டக்குன்னு ஆப்ஷன் ஆப்ஷனை பார்க்கணும் ஆப்ஷனில் பிஎம்கே எங்கே இருக்குன்னு பாருங்க எங்கேயுமே பிஎம்கே கே இல்லை மட்டும் தான் பிஎம்கே அப்படிங்கிறது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிகேஎம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ பிஎம்கே வரக்கூடியது மூணு ஆப்ஷன்ல கூது டக்குன்னு ஆன்சர் பண்ணி டைம் சேவிங் ட்ரிக் ஓகேவா ஒரு வேலை பிஎம்கேங்கிறது கேங்கிறது பார்த்திங்கன்னா நான்கு ஆப்ஷனலையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடைசி வரை கண்டுபிடிக்க மாதிரி வரும் ஓகேவா ஸோ உங்கள் பிஎம்கேங்கிறது கேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் இருக்குது மூணாவது ஆஷன் இருக்குது டக்குன்னு ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டாம் ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கே ஒய் எக்ஸ் எஃப்ஒய்கே இதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஓகே இது பார்த்தீங்கன்னா பயிற்சி விழாக்கள் ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது ஒரு ஐந்து வகை இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்தாச்சு அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சம் இருக்குது ஓகேவா இதை டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு நான்கு டெஸ்ட் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இருபத்தஞ்சி சம்மந்தான்னா வெயிட் பண்ணுங்கள் ஆ இருபத்தஞ்சு இருக்குது ஓகேவா இருபத்தஞ்சுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே போதும் ஜிடி கான்ஸ் வரக்கூடிய எல்லா கணக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு நம்ம வந்து என்னது டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ போட்டேன் அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கணும் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் அதாவது இந்த புக்கு சைக்காலஜி புக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்டூடெண்ட் யாருக்கு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி விலை தான் நூறுரூபாய் கொடுக்குறேன்ப்பா விலையும் சொல்லிடுறோம் ஓகேவா ஒரு நூறுரூபா தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அமௌண்ட் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷேட் அப்படி பண்ணி போதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்ஐல ஃபோன் சென்ட் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ வந்து பிடிஎஃப்ஐ நூறு ரூபாய் பின்னடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா ஆகும் ஓகேவா டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு தான் ஆகும் முந்நூறுரூவாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உங்களுக்கு தேவையான ஒரு ஆட்டிடியூட் புக்குங்கிறது கிடச்சிருக்கும் ஓகேவா உங்களுக்கு கணக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இது வேணும் வாங்கிக்கலாம் இது தமிழ்ல இருக்கும் புக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கணக்குமே பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிரு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெடி கான்செப்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவருடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க